Hi, this is Mirdula from Talk On Tube. News thorandale Russia-Ukraine war, Israel-Palestine war, ipa adutha UK la civil war nu athana war nadandittirukku. Idella anga nadandittirukku appdin paatha namma naadu pakkathiley Bangladesh la oru periya poraattam nadandittirukku. Indha poraattam endha alavukku appdin paathomna andha naatoda prime minister ye avanga naatta vittu vella thorathirukanga. Appadi enna dhaan Bangladesh la nadakkudhu? Idanal namma India ku edhavadhu baadhippu varuma appdingaradha vaanga therinjikalam. Bangladesh la kadanda oru varama periya poraattame nadandittu irukku. Indha poraattam edhukku appingiradha therinjikkaradhukku munnadi Bangladesh eppadi uruvaachu appingiradha paakalam. 1971 ku munnadi varaikkume Bangladesh Pakistanoda oru pagudhiya dhaan irundhathu. Bangladesh East Pakistan appadina solluvaanga. Indha East Pakistan la Bengali population irundhathu. Adhe maari West Pakistan la eduthukittom appadina Urdu pesuravangalum Muslims ana Punjabis ellame adhigama irundhaanga. Indha Punjabi elite group dhaan indha West Pakistan la irukkravanga Bengali population dominate பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருக்கிற பெங்காலிஸ்க்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை எல்லாமே கிடைக்கவே இல்லை. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல உருது மட்டும் தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி எல்லாம் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே பெங்காலிஸ் டைரக்டா अफेக்ட் பண்ணதனால இனிமேலும் நம்ம பாகிஸ்தானுக்கு கீழ இருக்க கூடாது. அவங்களை விட்டு நம்ம தனியா வந்து தனி நாடு உருவாக்கணும் அப்படி நினைச்சு இந்த பங்களாதேஷ் லிபரேஷன் மூமென்ட்ட நடத்துறாங்க. இது மூலமா 1971ல பங்களாதேஷ் விடுதலை பெறதுக்கு இந்தியாவும் பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா நமக்கு எப்படி இந்தியால மகாத்மா காந்தி ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு இருக்கோமோ அதே மாதிரி பங்களாதேஷ்லயும் ஃபாதர் ஆஃப் நேஷன் இருக்காங்க. அவங்க தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இப்ப இருக்கிற பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டரோட அப்பா தான் இவங்க. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான் பங்களாதேஷோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரும் கூட. இவங்க வந்து கஷ்டப்பட்டு பங்களாதேஷ்க்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்ததுனால அதே மாதிரி நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஜாப்ல 30% ரிசர்வேஷன் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்காக கொடுத்திருந்தாங்க. இந்த பாலிசி அந்த டைம்ல ரொம்பவே கொண்டாடப்பட்டுச்சு. பட் அதுக்கப்புறமா இந்த முஜிபுர் ரஹ்மானை வந்து அசாசினேட் பண்ணிட்டாங்க. 5 வருஷத்துலேயே அசாசினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட ஃபுல் ஃபேமிலியுமே பங்களாதேஷ் இண்டிபெண்ட் ஆகி 5 வருஷத்துல அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இதுல இருந்து ரெண்டு பேர் மட்டும் தான் தப்பிச்சாங்க. அவங்கள ஒருத்தவங்க தான் இப்ப இருக்கிற பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர், அப்புறம் அவங்களோட தங்கச்சி. அதுக்கப்புறமா வந்து மிலிட்டரி ரூல் இருந்தது, அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்டி ரூல் இருந்தது. அதுக்கப்புறத்துல இருந்து 2009ல இருந்து 2024 வரைக்கும் ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி அவாமி லீக் தான் நம்ம பவர்ல இருக்கு. இவங்க அப்பா வந்து இந்த 30% ரிசர்வேஷன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா ரிசர்வேஷன் கோட்டாவை அவங்களோட பசங்களுக்கும் பேரங்களுக்குமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இவங்க தான் அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்றதுக்கு எந்த ஒரு சர்டிபிகேட்டும் கிடையாது. ஸோ அவங்க அப்பா போராடி இருக்கிறதுனால அந்த பார்ட்டியில இருக்கிறவங்க நிறைய பேர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால பொலிட்டிக்கலா வந்து அந்த ரிசர்வேஷன் எல்லாம் பொலிட்டிக்கல் மெம்பருக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த ரிசர்வேஷன் எல்லாம் பேரன்கள் பேத்திக்கு இப்படியே போயிடுச்சுன்னா அப்புறம் நாங்க மத்த மக்கள்லாம் என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக 2018லயே வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி பண்ணிருக்காங்க. அதை கேட்டுட்டு ஷேக் ஹசீனா அப்பவே இந்த ரிசர்வேஷன் கோட்டாவை ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா 2024ல ஜூன்ல ஒரு கோர்ட் ரூலிங் வந்திருக்கு. ஏன்னா இப்ப மத்த மக்கள் எல்லாம் வந்து நீங்க ரிசர்வேஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு போராடிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் கோட்டாக்கு அப்ளிகபிளா இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி நீங்க தரேன்னு சொல்லிட்டு இப்ப தரலன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்களே, எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஜூன்ல வந்த ரூலிங் படி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க தானே சொன்னீங்க, அப்ப சொன்ன வாக்க காப்பாத்தணும், மறுபடியும் இந்த ரிசர்வேஷன் கோட்டாவை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரூலிங் வந்ததுனால தான் எங்க மறுபடியும் இந்த பாலிசியை கொண்டு வந்துருவாங்களோ, இந்த கோட்டா கொண்டு வந்துருவாங்களோ, நம்மளோட வேலையெல்லாம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு இதுல தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட போராட்டமா தான் இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இதை பொலிட்டிக்கல் போராட்டமாகவும் மாத்திருக்காங்க. இந்த அம்மாவே சரியில்லை, இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்க இந்த வாட்டி ஜெயிச்சது ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மலா இப்ப நம்மளோட நாடுல எல்லாம் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா எலெக்ஷன் பீரியட்லயுமே வந்து ரூலிங் பார்ட்டி தான் இருக்கும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற பார்ட்டி ஜெயிச்சது அப்படின்னா அவங்க அங்க மாறிடுவாங்க. பட் பங்களாதேஷ்ல நார்மலா என்ன நடக்கும் அப்படின்னா எலெக்ஷன் டைம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல கேர் டேக்கிங் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பவர் டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஷேக் ஹசீனா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட டென்யூர்ல இந்த பாலிசியை ரிமூவ் பண்ணிருக்காங்க. தனியா நம்ம கேரடேக்கர் கவர்மெண்ட் எல்லாம் கொண்டு வர வேண்டாம், ரூலிங் கவர்மெண்டே எலெக்ஷன் டைம்லயும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நியூ பாலிசியை கொண்டு வந்துட்டாங்க.
அதுக்கப்புறமா January 2024 எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடக்கும்போது அதுக்கு மேஜர் அப்போசிஷனாக இருந்த பார்ட்டி ஒரே ஒரு பார்ட்டி தான், அது பேர் தான் பிஎன்பி, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி. இந்த பார்ட்டியையும் ஷேக் ஹசீனா பார்ட்டி வந்து ஏதோ வந்து ஃப்ராட் வேலை பண்ணி அவங்கள வந்து எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஷேக் ஹசீனா அன்அப்போஸ்டா தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல ஃப்ராட் வேலை பண்ணி தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க, இவங்க நம்ம நாடுக்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களை எதிர்த்து போராடி இருக்காங்க. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் கொஞ்சமா மத கலவரமாயிருக்கு. நார்மலாவே இந்த அவாமி லீக் பார்ட்டி நம்ம இந்தியாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான பார்ட்டி. நம்ம இந்தியாவா சைனாவா அப்படின்னு ஏதாவது ஒரு க்வெஸ்சன் வந்துச்சுன்னா அவங்க எப்போதுமே இந்தியாவை தான் சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் இந்தியாவும் காரணமா இருக்கு, நம்ம இந்தியாவை அகெயின்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு அந்த மக்களே வந்து நினைச்சிட்டு ஹிந்து மக்கள் எல்லாம் இங்க இருக்க கூடாது, அவங்களை மறுபடியும் அவங்க நாட்டுக்கே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி முஸ்லிம்ஸ் எல்லாருமே ஹிந்துவை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கோயில்கள், ஹிந்து வச்சிருக்கிற கடைகள் எல்லாத்தையுமே உடைச்சு தள்ளுறாங்க. என்னதான் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இப்படி இருந்தாலும் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் ஹிந்துஸா இருந்தாலும் அவங்களும் நம்ம கூட இருந்தவங்க தான், நம்ம நாட்டுல இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களை ப்ரொடெக்ட் பண்றவங்களும் இருந்தாங்க. இந்த கலவரம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்மளோட விடுதலை போராளிக்காக தானே இந்த ரிசர்வேஷன் எல்லாம் கொடுக்கறோம், இதுக்கே நீங்க இவ்வளவு சண்டை போடுறீங்க, நீங்களாம் ராஜா கார்ஸா அப்படின்னு கேட்டுட்டாங்க. இந்த ராஜா கார்ஸ் அப்படிங்கறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பங்களாதேஷ் லிபரேஷன் வார் அப்ப நம்ம இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், அப்ப பாகிஸ்தானுக்கு எதிராக தானே நம்ம நடத்துறோம், பாகிஸ்தான் வச்சிருந்த கூலி படையோட பேரு தான் இந்த ராஜா கார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டரை எதிர்த்து போராடுறதுனால, பங்களாதேஷ்க்கு போராடின வீரர்களை எதிர்த்து போராடுறதுனால நீங்களாம் ராஜா கார்ஸா அப்படின்ட்டாங்க. இது ஒரு ஆன்டி நேஷனல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை கேட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஆமா நாங்க வந்து ஆன்டி நேஷனல் தான், நீங்க வந்து எங்க நாட்டை விட்டு போங்க, நாங்களே எங்க நாட பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து தப்பிச்சு இப்ப ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு வந்திருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவோட லாங்கஸ்ட் பவுண்டரி ஷேர் பண்ற கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா அது பங்களாதேஷ் தான். இந்த பங்களாதேஷோட நம்ம பகச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவங்களும் ப்ரோ சைனா ஆயிட்டாங்கன்னா எல்லா சைட்லேருந்து நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டிக்காக நம்ம பங்களாதேஷை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். பங்களாதேஷ் மக்கள் எல்லாருமே வந்து பிரைம் மினிஸ்டரை வந்து அப்போஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம வந்து அடைக்கலம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து பங்களாதேஷை எதிர்க்கிற மாதிரி ஆயிடும். ஆல்ரெடி வந்து ஆன்டி இந்தியா டைப்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேல இன்னமும் நம்ம வந்து அவங்க கிட்ட பகை வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கறதுனால ஷேக் ஹசீனாவை பிரைம் மினிஸ்டரை வந்து இப்ப யூகேக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்க. இது மட்டும் இல்லாம வேற என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பவுண்டரி லாங்கஸ்ட் பவுண்டரின்னு சொல்லியிருக்கோம், பட் இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம ஃபென்சிங் பண்ணி வைக்கல, ஃபோரஸ்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த லேண்டே வந்து நம்ம ஃபுல் அங்கங்க ஹில்லி ஏரியாஸ், நடுவில் ரிவர்ஸ் எல்லாம் அவ்வளவு வருது, காடு எல்லாம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளால ஒரு ப்ராப்பர் பவுண்டரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அதனால பங்களாதேஷ்ல இருந்து ரிஃப்யூஜிஸ் எல்லாம் ஈஸியா நம்ம இந்தியாவுக்கு வரலாம், இந்தியாவில இருக்கிறவங்களும் நிறைய பேர் அங்கே ஈஸியா போகலாம். அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி பங்களாதேஷ்ல இருந்து வந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாம் அசாம்ல இருக்கிறதுனால தான் அசாமீஸ் மக்கள் எங்களோட இடத்துல இவங்க வந்திருக்காங்க, எங்களோட எல்லா ரிசோர்ஸும் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அதுக்கு தனியா அப்போஸ் பண்ற மாதிரி உல்ஃபா அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு, அதாவது யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம். இவங்க எல்லாருமே ஒரு இன்சர்ஜென்ட் குரூப் மாதிரி, இவங்களை எதிர்த்து போற ஒரு தீவிரவாதி இயக்கம்னே வச்சுக்கலாமே அந்த மாதிரி இருக்கிறவங்க. இவங்களெல்லாம் எதிர்க்கிறதுக்கு நம்மளோட சென்ட்ரல் ஆர்ம்ட் போர்சஸ் எல்லாம் அனுப்புனாங்க அப்படின்னா அங்கேருந்து உடனே தப்பிச்சு இங்க ஈஸியா அவங்க பங்களாதேஷ்க்கு வந்துடலாம். பட் அவாமி லீக் பார்ட்டி இருக்கிற வரைக்கும் இந்த ஏரியாஸ்ல எல்லாருமே வந்து அவங்க கண்காணிச்சுட்டே இருந்தாங்க, யாராவது வந்தாங்க அப்படின்னா உடனே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப அவாமி லீக் மறுபடியும் எலெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, மறுபடியும் மிலிட்டரி ரூல் தான் வரும் பங்களாதேஷ்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மிலிட்டரி ரூல் வந்துடுச்சு அப்படின்னா இவங்க எல்லாமே ப்ரோ சைனாவா இருப்பாங்க, ப்ரோ பாகிஸ்தானா இருப்பாங்க. இப்போ இந்த இன்சர்ஜென்ட்ஸ் அசாம்லேருந்து வர்றவங்க இங்க அடைக்கலம் இருந்தாலும் நம்மளால வந்து அவங்களை கண்டுபிடிக்க முடியாது, நம்மளால அவங்களை அரெஸ்ட் பண்ணவும் முடியாது, ஏன்னா பங்களாதேஷ்குள்ள நம்மளை விட மாட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு செக்யூரிட்டி பிரச்சனை இருக்கு. அங்கேருந்து தப்பிச்சு ஷேக் ஹசீனா இப்ப இந்தியால இருக்காங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் பங்களாதேஷ் பழைய நிலைமைக்கு வருமா, அமைதி வருமா அப்படிங்கிறதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.